السلام عليكم ورحمة الله وبركاته பின்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் எலும்பி முன்னால வந்து சப்புகளை பூர்த்தி செஞ்சு உட்கார்ந்து ஜும்மாவுடைய நாளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுன்னத்தாக கொஞ்சம் எலும்பிவா அல்லாவுக்காக வேண்டி கொஞ்சம் எலும்பி வந்து முன்னால சப்புகளை பூர்த்தி செஞ்சு உட்கார்ந்துக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வார் கொஞ்சம் வாங்க எலும்பி வாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف المرسلين وعلى إمام النبيين وعلى إمام المتقين وعلى إمام المجاهدين سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله وطاعته إن الله يحب المتقين والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للأسرى ஒமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவதா. முழு உலகமும் இருளிலே மூழ்கியிருந்த காலத்தில் இருள் நீக்க வந்தவரா மன்னலம் பெருமானார் ஹஸரத் அக்தஸ் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய தீனுக்காக வேண்டி உடலால் பொருளால் உயிரால் அனைத்தாலும் அனைத்து கட்டங்களிலும் தியாகம் செய்த அந்த சஹாபாக்கள் மீதும் அந்த சஹாபாக்களை சேர்ந்து வந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் இன்னும் நாளைய கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் என்றென்றும் கூறுவானா. புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவாள் வேண்டி நேரங்காலத்துடன் அல்லாவின் இல்லமாகிய மஸ்ஜிதுக்கு வருகை தந்து ஐதிகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எவையெல்லாம் ஏற்று நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை தவறாது ஏற்று நடக்குமாறும் எவைகளையெல்லாம் தவிந்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எமது நிலைமை பாராது, சந்தர்ப்பம் பாராது, கஷ்டம் பாராது அனைத்து கட்டங்களிலும் கட்டாயமாக தவிந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்கு ஒரு உயர்தரமான மாதத்தை எதிர்பார்க்க வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அதே போல புனிதமான ரமலானுடைய மாதத்தை எட்டிக்கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக்கும் செய்வாயாக என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே அந்த ரஜபுடைய மாதத்தில் 20 குறைகளை கழித்துவிட்டு இன்னும் சில நாட்களில் அந்த ரஜபுடைய மாதம் முடிந்துவிடும். அதற்கு பின்னால் ஷாபான், அதற்கு பின்னால் உயர்தரமான மாதம் ரஹ்மத்து பொருந்திய முபாரக்கான மாதம் ரமலான் எங்களை வந்து அடையப் போகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய தயாரிப்பை நாம் இப்பொழுதே ஆரம்பிக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் வருகிறது, ரமலான் எமக்கு எதை கற்றுத்தரப்போகிறது, அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதற்கு அடிப்படை நாம் இப்போதே ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கிய குர்ஆனில் ஒரு சூரத்தையே எமக்கு இறக்கி அந்த மாதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அது அந்த ரமலானுடைய மாதம் மாத்திரம் கிடையாது,
எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய ஒரு சூரத்தை இறக்கி எமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய ஹுதுபா அந்த சூரத்தை பத்தி பார்க்கலாம் என்று நான் சிந்தனை செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் லைல் என்ற ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறார். அந்த சூரா இருக்கிறதே, அந்த சூரா ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவனுடைய 24 மணித்தியாலத்துக்குள்ளே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு பகுதியை எமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதனுடைய சூரத்தை ஆரம்பிக்குகிறான். இரவு அது எங்களை மூடிக்கொள்ளக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக, வெளிச்சம் தரக்கூடிய அந்த பாலின் மீதும் சத்தியமாக, ஆணையும் பெண்ணையும் மிக விசித்திரமாகவும் மிக விசேஷமாகவும் படைத்திருக்கிறானே, அந்த ஆணையையும் பெண்ணையும் படைத்ததின் மீது சத்தியமாக, இன்ன சாயுக்கும் லஷத்தா, மனிதர்களுடைய சிந்தனைகளும் மனிதர்களுடைய நோக்கங்களும் பலதரப்பட்டதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நோக்கங்களை வைத்து நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிலருக்கு படித்து ஒரு பட்டதாரியாக வர வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்குண்டான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் நாம் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நல்ல பணக்காரனாக வர வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் எமக்கு அந்தஸ்து பதவி ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் நாம் வாழ்கிறோம், எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நோக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் உலகத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும், அந்த பேரிலே நாம் வாழ வேண்டும் என்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனையும் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நோக்கங்கள் அது பலதரப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. மொண்டசூரியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குழந்தை கிட்ட நாம் கேட்கும் பொழுது, நீங்கள் பெரியவராக ஆகினால் என்னவாக ஆக விருப்பம் என்று கேட்டால், வீட்டிலே இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், நான் ஒரு டாக்டராக வர வேண்டும், நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், நான் ஒரு நல்ல அக்கவுண்டனாக வர வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். அதை கேட்டு அறிந்த அந்த குழந்தை அது எப்படி என்று கூட அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டாது. என்றாலும் அந்த குழந்தை சொல்கிறது, நான் இப்படியாக வர வேண்டும், நான் இப்படியாக ஆக வேண்டும், நான் இப்படியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இரவின் மீது பகலின் மீது ஆண்களையும் பெண்களையும் படைத்ததின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், மக்களுடைய நோக்கங்கள் இருக்கிறதே இது பலதரப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது, பலதரப்பட்ட நோக்கம் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்கள், மனிதனுடைய பலதரப்பட்ட நோக்கங்கள் இருந்தாலும் அவன் ஒரு முஸ்லீமாக இருப்பான் என்று சொல்லி இருந்தால் அவனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு தன்மை தான் கஞ்சத்தனம் என்று சொல்லுவார். இந்த கஞ்சத்தனம் இருக்கிறதே இது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க முடியாத ஒரு பண்பாக, ஒரு சிபத்தாக, ஒரு அட்ரிபியூட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமிடத்திலே இது இருக்க முடியாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் நஸாயி ஷரீஃபிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். சொன்னார்கள், قال لا يجتمع غبار في سبيل الله ولا دخان جهنم في جوف عبد ابدا. சொன்னார்கள், ஒரு அடியானுடைய அல்லாஹ்வுடைய ஒரு அடியானுடைய அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிளம்பி செல்கிறானே, அப்படியான ஒரு அடியானுடைய மேலிலே படக்கூடிய தூசியும் நரக நெருப்பும் ஒரு காலமும் கொண்டு சேர மாட்டாது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்தில் கஞ்சத்தனமும் ஈமானும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு காலமும் ஒன்று சேர மாட்டாது என்று சொன்னார்கள். எனவே கஞ்சனாக இருப்பவன் ஒரு மூமினாக ஒரு ஈமான்தாரியாக எந்த காலத்திலும் இருக்க மாட்டான். கஞ்சனாக இருப்பவன் இருக்கிறானே
அவன் பேரளவிலே முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில், நபியுடைய பார்வையில் எவன் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டு விதமான பதங்களை அரபியிலே பாவித்திருக்கிறார்கள். ஒன்று புகுல் என்று சொல்லக்கூடியது, பகீழ்தனம் என்று சொல்கிறோம், கஞ்சத்தனம் என்று சொல்கிறோமே, இந்த ஒரு வார்த்தையை அரபியிலே பாவித்திருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக இன்னொரு வார்த்தையையும் பாவித்திருக்கிறார்கள், ஷுஹ் என்று சொல்லக்கூடியது. இதை நாம் அதை நாம் மொழிபெயர்த்தால், டிரான்ஸ்லேட் பண்ணினால், அது ஷுஹாக இருந்தாலும் புகுலாக இருந்தாலும் இரண்டு வார்த்தைகளும் ஒரே கருத்தை தான் டிரான்ஸ்லேஷனின் மூலமாக நாம் பார்க்க முடியும். என்னது அது? பஹில் என்று சொன்னாலும், ஷுக் என்று சொன்னாலும், ஸ்டிஞ்சினஸ் அல்லது கஞ்சத்தனம் என்று தான் எமக்கு அதை மொழிபெயர்க்க முடியும் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் இந்த இரண்டு வார்த்தைக்கும் அரபியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று பஹில் என்று சொல்லக்கூடிய அந்த பஹில் என்ற வார்த்தை தன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல், தன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் ஒருத்தன் தடையாக செய்து கொள்கிறானே, அவன் தடை செய்து வைத்துக் கொள்கிறானே, இதற்கு அரபியிலே பஹில் என்று சொல்லுவார்கள், புகுல் என்று சொல்லுவார்கள். ஷுஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, இது எப்படியான வார்த்தை என்று சொன்னால், இன்னொருவருடைய பொருள், அந்த பொருளை கொடுக்குமாறு ஒருவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வேறொருவருடைய பொருளை எடுத்து கொடுக்க வந்தவன் அதை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வது, இதற்கு ஷுக் என்று சொல்லுவார்கள். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வளம் கொடுக்க மாட்டான் என்று சொல்லுவார்கள். ஒருவர் கொடுத்திருக்கிறார், இதை கொடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார், அதை கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்டு வந்தவன் அதை அங்க கொடுக்க தேவையில்லை, இவ்வளவு கொடுக்க தேவையில்லை, இவருக்கு கொடுக்க தேவையில்லை என்றெல்லாம் அவருடைய பொருளை கணக்கு போடுவது போல் மற்றவர்களுடைய பொருளை கணக்கு போடக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு தன்மையும் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே, ஒரு மூமினிடத்திலே இருக்க முடியாது. அவன் ஒரு ஷுக்குள்ளவனாகவும் இருக்க முடியாது, புகுலுள்ளவனாகவும் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களிடத்தில் கஞ்சத்தனம் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. அவர்கள் தாராளத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே ஜெனராசிட்டி தான் இருக்கிறது. முஸ்லிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஜெனரஸ். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி கவலைக்குரிய இடம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் கஞ்சர்களாக மாறியிருக்கிறார்கள். கஞ்சத்தனம் அவர்களிடத்திலே ஊடுருவி இருக்கிறது, கஞ்சத்தனம் அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த கஞ்சத்தனம் வந்திருக்கிறது என்று சொன்னார். அன்பாந்தவர்களே, கதை சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்திலே கண்டதை சொல்கிறேன். ஒருவருடன் ஒரு வாகனத்திலே ஒரு நாள் போய் கொண்டிருக்கிறேன். மிகவும் மெதுவாக வாகனத்தை ஓட்டுகிறார். அவரிடத்தில் கேட்டேன், ஹாஜி ஏன் இவ்வளவு மெதுவாக வாகனத்தை ஓட்டுகிறீர்கள், கொஞ்சம் பிளமாக ஓட்ட முடியுமே. அவர் எனக்கு சொல்கிறார், நான் இஸ்ராப் செய்ய விரும்புவது கிடையாது, பிளமாக ஓட்டினால் பிரேக் அடிக்க வேண்டிய நிலைமை வரும், பிரேக் அடித்தால் பிரேக் பேடும் தேயும் டயரும் தேயும், அதனால் நான் மெதுவாக ஓட்டுகிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்நியவர்களை சொல்லவில்லை, எங்களுடைய முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். உங்களுக்கு என்னத்துக்கு வாகனம், காலிலே நடந்து போருங்களே, அதிலே செருப்பையும் போட மாட்டார்களா இருக்கும், ஏனென்றால் கால் தேய மாட்டாது, செருப்பை போட்டால் அது தேய்ந்து விடும் என்பதற்காக வேண்டி செருப்பை வாங்கி வைத்துக் கொண்டு காலிலே செருப்பில்லாமல் நடக்கக்கூடியவர்களாக மாறினாலும் அது புதுமை கிடையாது என்பது இதன் மூலமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்ராஃபையும் கஞ்சத்தனத்தையும் நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் சொல்வார்கள், நாம் இஸ்ராப் செய்ய விருப்பம் கிடையாது. சிலர்களிடத்திலே அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், பணம் கொடுத்திருக்கிறான், அவருக்கு நன்றாக இருக்க முடியும் என்றாலும் அவரை பார்த்தால், வாகனத்தை வைத்து ஒரு டிரைவரையும் வைத்து வாகனத்திலே பிரயாணிக்கக்கூடியவர் சாதாரண பஸ்ஸிலே போய் கொண்டிருக்கிறார், கேட்டால் சொல்கிறார், நான் இஸ்ராப் செய்ய விருப்பது கிடையாது. இது இஸ்ராஃபையும் கஞ்சத்தனத்தையும் நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், இஸ்ராஃபையும் கஞ்சத்தனத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். இஸ்ராஃப் என்றால் என்ன தெரியுமா? சாதாரண ஒரு காடை அடித்து
அந்த கார்டிலே எமக்கு தேவையான டீடைல்களை போட்டு ஒரு இன்விடேஷன் என்று கொடுப்பது இது தேவைக்கு செய்வது. அதே கார்டை 1000 ரூபா பொறுமதியான கார்டு, 2000 ரூபா பொறுமதியான கார்டு என்று அதற்கு செலவழித்து வாங்குவதிருப்பதே இது இஸ்ராஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கல்யாணங்கள் வந்துவிட்டால் போதும், எங்களுடைய தயாளத்தன்மையையும் எங்களுடைய கஞ்சத்தன்மையையும் எங்களுடைய இஸ்லாத்தையும் எங்களுடைய மார்க்கத்தையும் எமக்கு பார்த்துவிட முடியும். அந்த அளவுக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், கல்யாண கார்டுக்கு ஏன் இவ்வளவு செலவழிக்கிறீர்கள் என்று கேட்ட எங்களுக்கே இப்பொழுது கஸ்டமுக்கு கார்டு அடித்து வருகிறது. அந்த கார்டை பார்த்தால் அதுவும் ஒரு 100 ரூபா பொறுமதியான கார்டாக இருக்கிறது. சிந்தனை செய்யுங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள், இதைத்தான் இஸ்ராஃப் என்று சொல்கிறோம். இதுல இன்னொரு படி இருக்கிறது இஸ்ராஃப். அந்த படி என்ன தெரியுமா? வசதி வந்தவர்கள் 2 கோடி 3 கோடி என்று பொறுமதியான வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தை வீட்டிலே வைத்துவிட்டு இன்னொரு வாகனத்தை வாங்கிக் கொண்டு அந்த வாகனத்திலே பிரயாணம் போவார்கள். இந்த வாகனத்தை ஏன் கொண்டு போகவில்லை என்று கேட்டால் அவர்கள் மிகவும் அழகான முறையில் பதில் சொல்லுவார்கள், இதனுடைய மைலேஜ் கூடிவிட்டால் அதை விற்க முடியாது, அதனால் அதை பாவிக்காமல் வீட்டிலே வைத்திருக்கிறோம். இதற்கு பேர் இஸ்ராப். நாளைய கியாமத்து நாளிலே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், பல கோடி ரூபாவுடைய வாகனத்தை வாங்கக்கூடிய வசதியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தால் தாராளமாக வாழுங்கள், அந்த வாகனத்திலே போகுங்கள், இஸ்லாம் அதை உங்களுக்கு தடை செய்யவில்லை, இஸ்லாம் அதுக்கு அனுமதி தந்திருக்கிறது. சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருந்தார், அந்த நியமத்தை அந்த அடியானிலே பார்ப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான், எனவே நீங்கள் அந்த அந்த விஷயத்தில் கண்டித்தனம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு வசதி இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானா, நீங்கள் வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்திலே பிரயாணம் செய்யுங்கள். ஆனால் வாகனத்தை வாங்கி வீட்டிலே நிறுத்திவிட்டு அதனுடைய மைலேஜ் கூடிவிடும், இதை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ண முடியாது, எவனாவது முட்டிவிட்டு போய்விடுவான், இதற்கு அவ்வளவு செலவாகும் இவ்வளவு செலவாகும் என்று நீங்கள் வீட்டிலே வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பதிருக்கிறதே, இதற்கு பேர் இஸ்ராப். இதற்கு பேர் இஸ்ராப். இதற்கு நீங்கள் நாளைய கியாமத்து நாளிலே கணக்கு கொடுக்கத்தான் வேண்டும். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம். எங்களுடைய வாகனங்கள் அது 6, 10, 15, 20 எத்தனை வேண்டாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய தேவைக்கு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைக்கு பாவினைக்கு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், அழகுக்காக வேண்டி வீட்டிலே நிறுத்தி வைப்பதற்காக வேண்டி வாங்கி வைப்பதிருக்கிறதே, இது இஸ்ராஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் இஸ்ராஃபையும் கஞ்சத்தனத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். இதனால் நாம் ஒவ்வொரு நாளும் கஞ்சர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு தினமும் நாம் கஞ்சர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் எங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எங்களுக்கு செலவழிப்பதற்கே சிந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. தான் சம்பாதிப்பதை தனக்கு செலவழிக்க கூட கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் வெளிக்கிளம்பி போவதிருக்கிறதே, இது ஆகவும் சிறந்தது, இதற்கு ஈடாக எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு மிகவும் விசேஷமான ஒரு விஷயம் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிளம்பி போவது. இரண்டாவதாக சொன்னார்கள், தன்னுடைய குடும்பத்தினர்களை சந்திப்பதற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்திலே இருப்பவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் வெளிக்கிளம்பி போகிறானே, இது அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி போவதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரும் நன்மையாக இருக்கிறது என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நான் யாருடைய வீட்டுக்கும் விசிட்டிங் போவதும் கிடையாது. ஏன் போவது என்றால், அவர்களுக்கு ஏதாவது எடுத்துக்கொண்டு போகணுமே என்ற கஞ்சத்தனம். யாரும் எங்களுடைய வீட்டுக்கு வருவதை நாம் விரும்புவதும் கிடையாது. அப்படி யாராவது வந்துவிட்டால் நான் அவர்களுக்கு செலவழிக்க வருமே என்பதற்காக வேண்டி இப்படி நடக்கக்கூடியவர்களும் எங்கள் மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார். இந்த அளவுக்கு கஞ்சத்தனம் வளர்ந்திருக்கிறது, இந்த அளவுக்கு கஞ்சத்தனம் எங்களிடத்தில் ஊடுருவி இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே,
எங்களுடைய வீட்டுக்கு எவ்வளவு விருந்தாளிகள் வரார்கள், அவர்களை நாம் எப்படி என்டர்டெயின் பண்ணுகிறோம். சிலர்கள் வந்தால் அவர்களை வரவேற்கும் முறையிலேயே வந்தவரே உடனே திரும்பி போய்விடுவார். ஏனென்றால் விளங்கிக் கொள்வார், நான் வருவதை இவர் விரும்பது கிடையாது. சில விருந்தாளிகள் வீட்டுக்கு வருவதை விரும்புவார்கள். ஏன், அவர்கள் வரும் பொழுது பல சாமான்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள், போகும் பொழுது ஹதியாவையும் கொடுத்து விட்டு போவார்கள். அப்படியான விருந்தாளிகளை உளுந்து உளுந்து வரவேற்பார்கள். எங்கே இருக்கிறோம் அன்பாந்தவர்களே? முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கிறது. இந்த கஞ்சத்தனத்தின் ஒரு படித்தரம் தான் இன்றைக்கு நாம் அந்நியவர்களாக நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்நியவர்களால் நாம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கஞ்சத்தனத்தில் இன்னும் ஒரு படித்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. கஞ்சத்தனத்தில் இன்னும் ஒரு வகை இருக்கிறது. யாருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டார்கள், அதிலே கஞ்சத்தனம். நான் இவருக்கு ஏன் கண்ணியம் கொடுக்க வேண்டும்? Why should I respect this person? What does he have? Where does he live? அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கிறது. அவரிடத்தில் பணம் இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா? அந்தஸ்துள்ளவர் வந்தார், அவரை அழைத்து அவரை நாம் புகலிடம் வைத்து பார்க்குகிறோம். அந்தஸ்து இல்லாதவர் வந்தால் அவரை கணக்கெடுப்பது கூட கிடையாது. நேற்று பிச்சைக்காரனாக இருந்தவன் இன்றைக்கு பணக்காரனாக ஆகிவிட்டால் அவனோடு எல்லோரும் சேர்ந்து கொள்கிறார்கள். கேட்டால் நல்ல மனுஷன். நாம் எங்கே இருக்கிறோம் அன்பார்ந்தவர்கள்? எங்களுடைய கஞ்சத்தனத்தை இப்படியும் சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய கஞ்சத்தனத்தை நாம் இப்படியும் சொல்லிக் கொள்கிறோம். ஒரு உடுப்பு வாங்குவதாக இருந்தாலும் கஞ்சத்தனம். நல்ல வசதியை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு தடவை ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரபு நாட்டுடைய மிகவும் விலை உயர்ந்த ஒரு குதிரையின் மீது ஏறி, அந்த காலத்திலே மிக விலை உயர்ந்த உடுப்பை அணிந்து கொண்டு குதிரையிலே சவாரி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் சவாரி வரும் பொழுது ஒரு யகூதி அவரிடத்தில் போய் அவர்களுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்துவிட்டு அந்த யகூதி அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறான், உங்களுடைய பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதே, இது ஒரு மூமினுடைய சிறைச்சாலை, ஜெயிலாக இருக்கிறது. காஃபிர்களுக்கு இது சொர்க்கமாக இருக்கிறது என்று உங்களுடைய பாட்டனார் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நிலைமையை பாருங்கள், உங்களுடைய நிலைமையை பாருங்கள். நான் கிழிந்ததை உடுத்துக்கொண்டு கால்நடையாக போய்க் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த அரபு நாட்டுடைய விலை உயர்ந்த குதிரையில் சவாரி செய்து விலை உயர்ந்த உடுப்பை உடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் சொர்க்கத்தை அனுபவிக்கிறீர்களா அல்லது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு பதில் கொடுத்தார்கள். சொன்னார்கள், நான் இருக்கும் இந்த நிலைமை இருக்கிறதே, இதை நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு தரக்கூடிய அந்த ஞாபத்துகளுடன் வைத்து பார்த்தால் நான் இந்த அனுபவிக்கும் இந்த இன்பம் கூட ஜெயிலிலே இருப்பது போலதான். நாளைய கியாமத்து நாளையிலே அல்லாஹ் உனக்கு வைத்திருக்கும் அந்த நரகத்துடைய தண்டனையை வைத்து பார்த்தால் நீ இப்படி இருப்பதும் நீ சொர்க்கத்தில் வாழ்வதை போலத்தான் என்று பதில் கொடுத்தார். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள், ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கும் வசதியை அவன் பாவிப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் பெருமைக்காக பாவிக்குகிறான், பெருமைக்காக பாவிக்குகிறான். இதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அல்லது தற்பெருமைக்காக பாவிக்குகிறான், இதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அல்லது ஏழைகளுடைய உள்ளத்தை நோவடிப்பதற்காக வேண்டி பாவிக்கிறான், இதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அதுவல்லாமல் ஒரு மனிதன் நன்றாக இருப்பதை, அவன் தான தர்மங்கள் கொடுப்பதை அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ எந்த காலத்திலும் தடை செய்யது கிடையாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தோர், எங்களிடத்தில் கஞ்சத்தனம் வளர்ந்திருக்கிறது. இந்த கஞ்சத்தனம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேவைக்கு கூட செலவழிப்பதில் பத்து தரவு யோசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நான் சாதாரண தொழில் செய்பவன், எனக்கு கொஞ்சமாகத்தான் நான் சம்பாதிக்கிறேன், இதிலே நான் எப்படி தர்மம் செய்வது?
இதிலே நாம் எப்படி தானம் செய்வது என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம், என்றெல்லாம் நாம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். I am a person who live from hand to mouth. How am I supposed to do charity? இது எங்களுடைய சிந்தனையில் இருப்பது. சாதாரண சம்பளக்காரன் நான், நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவுவது, நான் எப்படி மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது, எங்களுடைய சிந்தனை இப்படி இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சொன்னார்கள், ஈச்சப்பழத்தில் ஒரு பழத்தை கொடுங்கள் என்று சொல்லவில்லை, முழு ஈச்சப்பழத்தையும் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த ஈச்சப்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பாந்த சகோதரர். இந்த சூரத்துல் லைலிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் தன்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து தர்மம் செய்து இன்னும் அல்லாஹ்வை தக்வா செய்கிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து நடக்குகிறார்களோ, வசத்தக பில் ஹுஸ்னா, இன்னும் நல்லவைகளை உண்மையானவைகளை உண்மைப்படுத்துகிறார்களோ, ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தின் பாதையை லேசாக்கி கொடுக்குகிறோம். அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை நாம் லேசாக்கி கொடுக்குகிறோம். சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், யார் கஞ்சத்தனம் செய்து கருமித்தனம் செய்து யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதெல்லாம் எனக்கு எனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொண்டு அவன் மற்றவர்களை விட்டும் தேவையற்றவனாக மாறிவிடுகிறானோ, அது மாத்திரம் கிடையாது, உண்மையை பொய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறான், உண்மையை பொய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறான், இப்படியானவனை நரகத்துடைய பாதையை நாம் அவனுக்கு லேசாக்கி வைக்குகிறோம் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகத்திலே அவனை போட்டுவிட்டால் அவனுடைய பணமும் சொத்தும் செல்வமும் அவனுக்கு எந்த பிரயோசனமும் அளிக்க மாட்டாது என்பதையும் அல்லாஹு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்பாந்தவர்கள் சிந்தனை செய்து பாருங்கள், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களிடத்தில் கஞ்சத்தனம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் கஞ்சத்தனம், வரக்கூடிய மாதத்திலும் கஞ்சத்தனம், ரமலான் வந்துவிட்டாலும் கஞ்சத்தனம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களிடத்தில் ரமலானுடைய மாதத்தில் எல்லோரும் கேட்டு வருவார்கள், வரக்கூடிய நேரத்தில் சொல்லுவார்கள், நாம் இந்த காலத்தில் பிசினஸும் எங்களுக்கு அவ்வளவு நன்றாக கிடையாது, எங்களுடைய லாபமும் குறைந்திருக்கிறது, எங்களுக்கு குறைவாகத்தான் தர முடியும், முந்திய போல் கொடுக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, கொடுப்பவன் அல்லாஹ். உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் கொடுக்கிறீர்களா என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் கஞ்சத்தனம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு கஞ்சத்தனம் செய்து விடுவான், அல்லாஹ் உங்களுக்கு கஞ்சத்தனம் செய்து விடுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சம்பாதிக்கக்கூடியவர்கள், தொழில் செய்பவர்கள், சிறிய தொழில் செய்பவர்கள், பெரிய தொழில் செய்பவர்கள், எவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலைமையிலே எதை செலவு செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் தன்மை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், பகில்தனம் என்பது இருக்கிறதே, கஞ்சத்தனம் என்பது இருக்கிறதே, இது ஒருவரிடத்தில் இருப்பதற்கு சாட்சியாக மூணு விஷயங்களை சொல்லுகிறார்கள். முதலாவதாக, ஒரு மனிதன் அவனிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கக்கூடியவனிடத்தில் ஹவா அதிகமாக இருக்கும், அதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும், அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரவு பகலாக ஓடக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு வேற எதுக்கும் டைம் கிடையாது, தொழுவதற்கு கூட டைம் எடுக்க மாட்டான். அந்த தொழக்கூடிய நேரத்தில் அதான் சொல்லிவிட்டது, பத்து நிமிடங்களுக்கு பின்னால் தான் ஜமாத் ஆரம்பிக்கும். அந்த அதான் சொன்ன நேரத்தில் இருந்து அந்த ஜமாத் ஆரம்பிக்கும் நேரம் வரைக்கும் எதையாவது சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்றால் அதையும் சம்பாதிக்க பார்ப்பான். அந்த பத்து நிமிடங்களை நான் விட்டுவிட்டு மஸ்ஜிதுக்கு போய் தொழுகைக்குண்டான தயாரிப்பை செய்வோமே என்ற சிந்தனை அவனிடத்தில் இருக்க மாட்டாது. சொன்னார்கள், அவனிடத்தில் அந்த ஹவா இருந்து கொண்டிருக்கும், இன்னும் தேவை, இன்னும் தேவை என்ற தன்மை இருந்து கொண்டிருக்கும். அதே போல் அவன் மற்றவர்களுடைய உரிமைகளை மறுக்கக்கூடியவனாக இருப்பான், அவன் மற்றவர்களுடைய உரிமைகளை மறுக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு மனிதனுடைய நிலைமை இப்படி இருக்கும், அவன் he will be self-greed, selfish greed will be there and he will be denying the rights of others. This is the first thing
a bakhil would do, a stingy person would do. அன்பான சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், இப்படியான தன்மை எங்களிடத்தில் இருந்தால் நானும் ஒரு கஞ்சனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிறதே எங்களுடைய குழந்தைகளுடைய ரைட்ஸை நாம் இன்றைக்கு இல்லை என்று தடை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனைவியுடைய ரைட்ஸை நாம் கொடுப்பது கிடையாது. கல்யாணத்துக்காக வேண்டி 3000 ரூபாய் பொறுமதியான காடை அடித்து கொடுக்குகிறார்கள். அதற்கு செலவழிக்கக்கூடிய சல்லியை அந்த பணத்தை தன்னுடைய மகனுடைய கையிலே கொடுத்து நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள் என்று சொன்னாலும் அந்த காடை அடித்து கொடுப்பதை விட சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. மகனுக்கு கல்யாணத்தை வாப்பா செய்கிறார். ஏனென்றால் மகனிடத்தில் ஒன்றுமே கிடையாது, முழு சொத்தையும் வாப்பா வைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்டால் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு கொடுத்தால் எல்லாத்தையும் அழித்து விடுவான், என்னுடைய மகனுக்கு கொடுத்தால் எல்லாத்தையும் அழித்து விடுவான், அதனால் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கஞ்சத்தனம் இருக்கணும், எவ்வளவு ஆசை இருக்க வேண்டும், இருக்கும் வரை என்னிடத்தில் தான் இருக்க வேண்டும், இருக்கும் வரை என்னிடத்தில் தான் இருக்க வேண்டும். எனவே மகன் கூட எப்படி ஆகிவிடுகிறான், ஒரு அடிமையை போல் ஆகிவிடுகிறான். நாளைக்கு வாப்பா சொல்கிறாள், நீ கல்யாணம் முடித்த அந்த என்னுடைய மருமகளை தலாக் சொல்லிவிடு என்றால் இவர் காரணம் தேடுகிறார் தலா தலாக் சொல்லுவதற்கு. ஏனென்றால் வாப்பாவுடைய சொத்து கிடைக்காமல் போய்விடும். கஞ்சத்தனத்துடைய ரிசல்ட் எங்கே போகிறது என்பதை பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர். இப்படி கஞ்சத்தனத்துடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மகனுக்கு முடியாது என்று சொன்னால் நீங்களே சொல்லுகிறீர்கள், அப்ப ஏன் அவனுக்கு கல்யாணத்தை முடித்துக் கொடுக்குகிறீர்கள், அதுவும் அவனுக்கு முடியாது, நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள், நல்லா இருக்கும். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர். இப்படி கஞ்சத்தனம் எங்களிடத்திலே குடிவந்திருக்கிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்தில் தற்பெருமை வந்துவிடும். அது மாத்திரமல்ல, யாருடைய தேவையும் எனக்கு கிடையாது என்ற வார்த்தையை அவன் பாவிக்க ஆரம்பித்து விடுவான். இது ஒரு கஞ்சத்தனத்துடைய கஞ்சனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னார்கள். He will be arrogant and he will be self-sufficient and he will always mention that I am self-sufficient, I have no need of others, I can take care of my own self. அன்பார்ந்த சகோதரர்களே, இதையெல்லாம் எங்களிடத்தில் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எங்களுக்கு எதையும் செய்து கொள்ள முடியும், அந்த தைரியம் எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் நாம் இன்றைக்கு சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படியான தன்மை இருக்கிறது என்றால் என்னிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக சொன்னார்கள், அவன் அறிந்து கொண்டே உண்மையை பொய்ப்படுத்துவான். அவன் அறிந்து கொண்டே உண்மையை பொய்ப்படுத்துவான் என்று சொல்லி காட்டினார்கள். He will be denying the truth, knowing that it is the truth. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஆகவும் பயங்கரமானது, ஆகவும் பயங்கரமானது. உண்மையை அறிந்திருப்பான், இப்படித்தான் இருக்கிறது, ஆனாலும் அதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அதிலே அடுத்த கட்டம், எது உண்மைக்கே அழகாக இருக்கிறதோ அதை அசிங்கமானது என்று சொல்லுவான். இதிலே நாம் எல்லோரும் ஒரு வகையில் இதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் எல்லாம் அழகானது தான். எங்களில் எத்தனை பேர் அதை அசிங்கமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிஸ்வாக் செய்வது சில பேருக்கு அசிங்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான உடை, அது சில பேருக்கு அசிங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான தன்மை எங்களிடத்தில் இருக்கிறது என்றால் நானும் ஒரு கஞ்சனாக இருக்கிறேன் என்பது தான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இப்படியான கருவித்தனம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ரமலானுடைய மாதம் வருகிறது. அந்த மாதம் வந்தால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாறிவிடுவார்கள் என்று சொன்னால், ரீஹே முர்சலா, அந்த முர்சலான ரீஹ் இருக்கிறதே, வேகமாக வீசக்கூடிய காற்று இருக்கிறதே, அந்த காற்றை போல் மாறிவிடுவார்கள். அந்த அளவுக்கு கொடை கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கஞ்சராக மாறிவிட்டால் அல்லாஹ் என்னை நன்மையை விட்டும் தடுத்து விடுவான். ஏனென்றால் நாம் நரகத்துக்கு போக வேண்டியவர்களாக அல்லாஹ் மாற்றிவிடுவான். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு அன்பர் எனக்கு ஒரு சம்பவத்தை சொன்னார். இந்த கொழும்பு பகுதியிலே நடந்த விஷயம், படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன். அன்பார்ந்தவர், கோல் ரோடிலே இருக்கக்கூடிய ஒரு கேசினோ ஒன்றிலே
ஒருவர் மகரிபிலே இருந்து இஷா வரைக்கும் பல லட்சம் ரூபாவை அந்த கசினோவிலே தோத்துவிட்டு இஷா தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதிலே இஷாவை தொழுதுவிட்டு வெளியே வரும் பொழுது மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்கக்கூடியவர்கள் குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வஅம்மஸ் ஸாயில வலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டாம், உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொடுங்கள், கொடுப்பதற்கு ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாக இருந்தாலும் சில நேரங்களில் எதுவும் கையில் இல்லாத நேரம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. உங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாதா? அழகிய முறையில் சிரித்த முகத்துடன் என்னிடத்தில் இப்பொழுது ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிடுங்கள். மகிழங்க தெண்டு முனவத் நேதங் கீழக்கியான் வச்சுக்கொண்டு இல்லடு சொல்லவான். லாச்சிலே இருக்கிறது, சல்லி பெட்டியிலே பணம் இருக்கிறது, வந்து கேட்பவர்களுக்கு சொல்கிறார் இன்றைக்கு ஒன்றும் கிடையாது, இன்றைக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ் உங்களை இல்லாதவனாக ஆக்கிவிடுவான். அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சகோதரர் அந்த பிச்சை கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு அவருடைய பொக்கட்டை பார்த்துவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த நண்பரிடத்தில் சொல்கிறார், உங்களிடத்திலே இருந்தால் ஒரு 10 ரூபாயை தாருங்களே, உங்களிடத்தில் இருந்தால் ஒரு 10 ரூபாயை தாருங்கள் இவருக்கு கொடுப்பதற்காக வேண்டி. அவர் உடனடியாக 10 ரூபாயை எடுத்து கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு சொன்னாராம், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? 3 லட்சம் ரூபாயை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே வீணாக கழித்து விட்டு வந்த உங்களுக்கு உங்களிடத்தில் இருந்து 10 ரூபாயை கூட நன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை நீங்கள் தர்மம் செய்யக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கிறது. எனவே அந்த 10 ரூபாயை கூட எண்ணின் மூலமாக அல்லாஹ் தர்மம் செய்ய வைத்திருக்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். எங்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்கள். வீணாக செலவழிப்பதற்கு தயார். ஒரு லீவ் வந்து விட்டது, 3 நாள் தொடர்ந்து லீவ் வருகிறது, எவ்வளவும் செலவழித்து ஒரு ட்ரிப் போய் வருவதற்கு தயார். அங்கே போய் செலவழித்த சல்லியை ஒருத்தருக்கு தர்மமாக கொடுப்போம் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு தயார் கிடையாது. போக வேண்டாம் என்று சொல்லவில்லை அன்பார்ந்தவர்களை, யாரும் தவறாக நினைத்துக் கொள்ளவில்லை, போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. தாராளமாக உங்களுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போங்கள், குடும்பத்துடன் போங்கள், பேசி நீங்க அதை என்ஜாய் பண்ணி கொண்டு வாருங்கள். அதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுக்குகிறான். ஆனால் அதற்கு செலவழிப்பதை போல் நான் மற்றவர்களுக்கும் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்க வேண்டும். இது ஆக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்கள். எனவே அல்லாவின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கஞ்சத்தனத்தை விட்டு நாம் நீங்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, நாம் இஸ்ராப் செய்யாமல் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வத்தாலா என்னையும் உங்களையும் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக, கஞ்சர்களாக ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக வேண்டியும் எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்கள் மத்தியிலே எம்மளை கேவலப்படுத்திடாமல் பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் உயர்தரமான அந்த சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய அந்த உயர்தரமான ரமலானுடைய மாதத்தை சம்பூர்ணமாக எத்திக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எல்லோருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.